வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபிலிம் டுடே மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரபல நடிகை வந்து ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஒரு ஆர்வமான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னே சொல்ல வரேன். அதாவது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய நடிகைகள் அப்படிங்கும்போது அவங்க வந்து அவங்களோட ஃபோட்டோஷூட் மூலியமாக வந்து அவங்க இருக்கிறாங்க, ஆக்டிவாக இருக்கிறாங்க, எந்த உருவத்தில் இருக்காங்க, எந்த தோற்றத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் வெளிக்காட்டுற வகையில் வந்து ஃபோட்டோஷூட் வந்து பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப வைரலாக ட்ரெண்ட் ஆகிறது இல்லை. ஒரு சில நடிகைகள் பண்ணாங்க அப்படின்னா உடனே ஃபயர் பற்றிக்கிற மாதிரி வந்து ரீசெண்டாக ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருதுன்னு சொல்லாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்க வேறு யாரும் இல்லை, நடிகை பிரியங்கா மோகன் அவர்கள் தான். அதாவது கடந்த 2019 பார்த்தீங்க அப்படின்னா, நடிகர் நானியோட நடிப்பில் வெளியான கேங் லீடர் அப்படிங்கிற படத்து மூலியமாக தான் இவங்க வந்து சினிமாக்குள்ளேயே அறிமுகமானாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நெல்சன் திலீப்குமாரோட இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் டாக்டர் படத்து மூலியமாக தான் அவங்க வந்து தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்தாங்கன்னே சொல்லாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே ஒரு இன்னசென்ட்டான ஒரு ரொம்ப ஒரு பேச தெரியாத ஒரு நடிகையாக வந்து அந்த படத்தில் வந்து தோற்றம் அளிச்சிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ரசிகர்களுக்கு வந்து ரொம்பவே அதை வந்து அவங்க கேரக்டர் வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சுன்னு சொல்லாங்க. அதுலேயும் அவங்க பேசக்கூடிய சில டைலாக்காக இருக்கட்டும், அவங்க நடிக்கக்கூடிய விதமாக இருக்கட்டும், எல்லாமே ரசிகர்களை வந்து ரொம்பவே கவர்ந்து இழுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அழகிய குட்டி டால் மாதிரியே இருப்பாங்க அந்த படத்தில். ஸோ அவங்களோட காஸ்ட்யூம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே மிரள வச்சிச்சு, ரொம்ப ரசிக்க வச்சிச்சுன்னே சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலைகளில் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர் படத்தில் மறுபடியும் சிவகார்த்தியனோட இணைஞ்சாங்க பிரியங்கா மோகன். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன குட்டியான ஒரு ஸ்கூல் கேர்ளாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு அடுத்தபடியாக வந்து காலேஜ் கேர்ளாக இருக்கட்டும், ரெண்டு கேரக்டர்லையுமே பர்ஃபார்மன்ஸ் மிரட்டி இருப்பாங்கன்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கியூட்னஸ், ஒரு அழகு, ஸோ மெய் மறந்து பார்க்குற மாதிரி ரசிகர்களை வந்து கவர்ந்து இழுத்துச்சு அந்த கேரக்டர்ஸ் எல்லாம். அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கேரக்டரை வந்து கண்டிப்பாக அவங்களோட ஸ்கூல் அண்ட் காலேஜோட எக்ஸு, ஒரு க்ரஷ்ஷு, ஸோ இதெல்லாம் ரிமெம்பர் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ணியிருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ரசிகர்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருந்துச்சுன்னே சொல்லாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ரசிகர்கள் வந்து அதில் விழுந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு அவங்க நடிச்சிருந்தாங்க அந்த கேரக்டர்ஸில். அது மட்டும் இல்லை, அதில் அந்த குட்டியாக க்யூட்டாக இருக்கிற அந்த ஸ்கூல் பொண்ணும் கேரக்டரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் வந்து விழுக வச்சிருச்சு அப்படின்னே சொல்லாங்க. அப்படி இருந்துட்டு இருந்த நிலையில் சமூக வலைதளத்தில் இப்போ ரீசெண்டாக அவங்கள நடத்தின ஒரு ஃபோட்டோஷூட் தான் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த ஃபோட்டோஷூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் அணிஞ்சிட்டு, அது மட்டும் இல்லை ஒரு 2-3 காஸ்ட்யூம் போட்டிருப்பாங்க, அது எல்லாமே ரெட் கலர் சம்மந்தப்பட்ட காஸ்ட்யூமாக தான் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிவப்பு ரோஜா வந்து ஒரு ஃபோட்டோஷூட்டுக்கு வந்து நின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரசிகர்கள் வந்து கமெண்ட்ஸை போட்டு தீட்டிட்டு வராங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட தோற்றம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபோட்டோஷூட்டில் அவ்வளோ அழகாக மென்மையாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஃபோட்டோஷூட்டை ரிலீஸ் பண்ண உடனே இப்போ லைக்ஸாக இருக்கட்டும், கமெண்ட்ஸாக இருக்கட்டும், வியூஸாக இருக்கட்டும், எகிரிக்கிட்டு இருக்குன்னே சொல்லாங்க. அந்த அளவுக்கு வந்து வைரல் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே முழுன்னு அப்படியே நெய் மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரசிகர்கள் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து தீட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த புகைப்படம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து தொடர்ந்து வந்து ரசிகர்கள் வந்து இதை ரொம்ப ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதை வந்து ரொம்பவே வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டே டியூனாக இருங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் விஜய் அருண் முகேஷ். நன்றி மக்களே.